ஹாப்பி பூஜை விஷஸ் டு ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நாம ஒரு ஸ்பெஷல் ப்ளாக் தான் பார்க்க போறோம். சோ காமனா எல்லாரும் பண்ற கேஸ்வி தான், அதை வந்து ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல நான் வந்து ட்ரை பண்ணிருக்கேன். சோ எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பான் ஹீட் பண்ணிக்கோங்க. சோ இதுல வந்து 2 டேபிள்ஸ்பூன் கீ ஆட் பண்ணுங்க. அதல நாம வந்து காஷ்யூஸ் அண்ட் ட்ரை கிரேப்ஸ் வந்து கொஞ்சமா ரோஸ்ட் பண்ணி எடுத்துறோம். நான் வந்து 1 பவுன் குவாண்டிட்டில வந்து ரவா எடுத்துக்கேன். ட்ரை கிரேப்ஸ் வந்து நல்லா உப்பி வரும், அது வரைக்கும் வெயிட் பண்ணிக்கணும். அப்புறம் அதை நம்ம செப்பரேட்டா எடுத்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அப்படி இதை செப்பரேட்டா நம்ம எடுத்து வச்சிடலாம். தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அந்த ஃபுட் கலர் வந்து நீங்க இதுல ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், கண்டிப்பா யூஸ் பண்ணணும் இல்ல. சோ இப்போ நம்ம ஆல்ரெடி ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த ரவா வந்து இதுல ஆட் பண்ணிக்கலாம். அந்த பாயில்டு வாட்டர்ல ரவா வந்து நல்லா குக் ஆகணும். சோ அது வரைக்கும் கிளறி விட்டுட்டே இருக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 1 கப் ரவா எடுத்ததுனால 1.5 கப் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கலாம். சோ அப்பதான் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும், நல்லா இருக்கும். இப்படி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் போதே நமக்கு வந்து சுகர் சிரப் மாதிரி ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். இப்போ ரவா நல்லா குக் ஆகி கேசரி பதம் வந்தாச்சு. ஒரு 1/2 hour வந்து கூல் ஆக விட்டுருங்க.
த்ரீ இன்கிரீடியன்ஸ் மட்டுமே இருந்தா போதும், நம்ம வந்து ஒரு சூப்பரான கேசரி ஸ்வீட் வந்து வீட்லயே ரெடி பண்ணிரலாம். சோ யாரு வேணா எப்ப வேணா ட்ரை பண்ணலாம். ரொம்பவே டேஸ்டியான எம்மியான கேசரி தான் அது. ஃபைனலா கார்னிஷ் பண்ணிக்கலாம். சோ இத பாக்கும்போது எனக்கே ரொம்ப டெம்ட் ஆகுது, அதனால நானே டேஸ்ட் பண்ண போறேன். வீடியோ வந்து ரொம்ப லெங்தியா இருக்கு அப்படின்னு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க. சோ அதனால என்னோட செகண்ட் ஆர்கானிக் ஹார்வெஸ்டிங்கோட ஒரு குட்டி கிளிப்பிங் மட்டும் இது கூட ஆட் பண்ணிருக்கேன். செகண்ட் டைமும் நம்ம கார்டன்ல இருந்து நிறைய வெஜிடபிள்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு. ஐ ஹோப் யூ லைக் திஸ் வீடியோ. ஸ்டே டியூன் ஃபார் மை நெக்ஸ்ட் வீடியோ.